வணக்கம், வெல்கம் டு சுவை பிளாக். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இலிப்பூச்சி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, இலிப்பூச்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு நண்டு வகையை சேர்ந்தது தான். மேலே இருக்கிற ஓடு, உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஊற விட்டுடலாம். நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு போதும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு இனிப்பூச்சி எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் மேலே மூடி போட்டு ஃப்ரை ஆக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயாச்சு, மூடி எடுத்துடலாம். எடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இது கூட நல்லா பொரிய விடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். நல்லா சுவையான கிறிஸ்பியான இலிப்பூச்சி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.